நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, சின்ன குழந்தை நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரேஷன் கடையில் இது பெட்ரோல், அது என்ன சி பெட்ரோல் போட மாட்டாங்க, என்ன போடுவாங்க, கெரசின் போடுவாங்க. ரேஷன் கடையில் கெரசின் போட்டாங்களா பாட்டுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா அனுப்பி வைக்கும். அப்போ போவேன், அது ஒரு கடை இருக்கும், அங்கே வந்து இந்த இதெல்லாம் ரேஷன்லாம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு அது நினச்சி ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அப்போ வந்துட்டு லைனில் டப்பா வச்சுட்டு வருவாங்க, ஏன்னா கடை திறந்துருக்காது, அவர் அப்போ தான் வருவார், அப்போ தான் கொடுப்பார். ஸோ லைன் போட்டு வர்றதுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு பழைய பிஞ்ச டப்பா கொண்டு வச்சுட்டு வரணும் அந்த லைனுக்கு. அப்புறம் அந்த லைன் அதில் வேறு முன்ன பின்ன போட்டோன்னே சண்டை வேறு போடுவாங்க. அந்த மாதிரி அப்போ ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்துட்டு என்னடா வாழ்க்கை இது, இப்படிலாம் நம்ம வாழக்கூடாது அப்படின்னு தோணும் எனக்கு. ரேஷன் கடையில் வந்து பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி தான் வாங்குவாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி. ஸோ அப்பவுமே நினச்சேன் நம்ம வந்து இந்த ரேஷன் கடை ரேஷன் கார்டு வந்து இந்த கதையை நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். எனக்கு போகிறது வகையை பிடிக்காது இருந்தாலும் நான் ஸ்கூல் படிக்கும்போது. அதுக்கப்புறம் டீனேஜில் தான் போனது கிடையாது, ஒன்று இந்த ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது அந்த மாதிரி ரேஷன் கடையில் போய் அரிசி சீனி அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணுது. ஆனால் நான் வேணும்னு நினைக்கல, அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு தோணலை. நீங்கள் எந்த வாழ்க்கை வேண்டான்னு நினைக்கிங்களோ அது உங்களோட போகும் இல்லையா. அதுக்கு நான் இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ரைட்டா. இப்போவும் நான் வேறு வேறு பிளான்லாம் வேறு வேறு ஆசைகள் வச்சுருக்கேன். வேறு வேறு ஆசைகள் இல்லை, ஒரு கோல் வச்சுருக்கேன். அதை அச்சீவ் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க, அந்த கோல்ஸ் வந்து அடையணும். அதுதான் அது இது இப்படி நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல. அடுத்த ஒரு லெவல் எக்ஸப்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அது என்னதுன்னு அப்புறம் சொல்கிறேன். எல்லோரும் இப்போ எந்த கஷ்டமான நிலைமையில் இருக்கீங்களோ யோசித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தும் பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் இப்படி வேண்டாம், நான் இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து ஜஸ்ட் வேலை பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ரேஷன் கடைக்கு போகிறதே விட்டுட்டேன். எல்லாமே சீனியை கொடுத்தாலும் சரி, பருப்பு கொடுத்தாலும் சரி, ஏன்னா பொங்கலுக்கு இதை போடுவாங்க, இங்கே பாம்பேயில் பொங்கலுக்கெலாம் போட மாட்டாங்க. நான் ஜென்ரலாக சொல்லேன், என்னென்ன ஃப்ரீயாக கொடுக்காங்களோ வேண்டாம் 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 வேண்டாம்னு ஒன்றும் என்ன பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் லைஃப் பார்க்கும்போது ரேஷன் கார்டு ஒன்று இருக்குதே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இது பண்ணும்போது இல்லை ரேஷன் கார்டு கண்டிப்பாக வேணுனாங்க, ஏன்னா இடம் விட்டு ஒரு இடம் ஷிஃப்ட் பண்ணேன்ல. அப்பவும் போகும்போது அங்கே ரேஷன் கார்டு, அதுக்கப்புறம் அந்த ரேஷன் கார்டை மாற்றி அங்கே கொண்டு மாற்றி வெறும் இந்த கார்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு தவிர எங்கேயும் போயிட்டு நான் இந்த பொருளை யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கார்டில் இதுதான் வாங்கலாம் அதான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்துச்சு, அந்த கார்டு கொடுக்கும்போது இந்த கார்டுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு வந்துச்சு. அப்படி ஒரு கார்டு ஒன்று தெரியுமா, அது என்ன கார்டு என்ன கலர்லாம் தெரியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க ரேஷன் கடையில். என் கார்டு அப்படி கடாயிட்டு ஸ்கூல் டேஸில் வாங்கினது. அதுக்கப்புறம் நான் அந்த நிலைமையில் இருக்கும்போது நான் அதை வாங்கவே இல்லை. ஆனால் இப்போ என் கார்டில் நான் ரேஷன் கார்டில் நான் ஒன்றும் வாங்க மாட்டேன், வாங்க மாட்டேன் அது ஒரு பக்கம். ஸோ நினைங்க, உங்களுக்கு எது பிடிக்காது, என்ன மாதிரி வாழ்க்கை வாழ் நினைங்க, நடக்கும். அதே மாதிரி இஎஸ்ஐ அது என்ன பேர் எனக்கு தெரியல, அது இந்த தொழிலாளிங்க வர்க்கம் முதலாளிங்க வர்க்கம் ஓடுவெல்லாம் நிறைய படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். சரி ஓகே, தொழிலாளிங்க மாதிரி அவங்கெல்லாம் சோம்பில் அப்படின்னு சொல்லலாம் இஎஸ்ஐலாம் கொண்டு கொடுக்கணும் என்னமோ உண்டு, அது எனக்கு அது அவ்வளோ ஒன்றும் தெரியாது. அப்போ ஒரே இதோட நான் கம்பெனியில் சேர்ந்தோடனே, பழைய காலத்தில் முத முதல்ல கம்பெனியில் சேர்ந்தோடனே, ஓ உங்களுக்கு இஎஸ்ஐலாம் இருக்குப்பா, இஎஸ்ஐயா எனக்கு அந்த வேர்டு கூட ஃபுல்லாக தெரியாது, இப்போ நான் சொல்ல சரியாக சொல்ல எனக்கு தெரியாது. அப்போ அங்கே போய்ட்டு செக் பண்ணும்போது அது குழந்தை பிறந்த அவ்வளோ கொடுப்பாங்க, சோம்பில்னா அவ்வளோ கொடுப்பாங்க, சோமில்லாமல் ஆஸ்பத்திரி சோமில்லாமல் வேலைக்கு போகலன்னு அவ்வளோ கொடுப்பாங்க அப்படி என்னமோ உண்டு. அந்த அமௌண்ட்டை கேட்டால் எனக்கு சிரிப்பு வந்துச்சு, இது கொடுக்குறதுக்கு அவ்வளோ வேலை பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், அப்புறம் அந்த ஆஃபீஸ் போனால் அவங்க ஒவ்வொருத்தனை உட்காந்துருக்க நிலமை அந்த மக்கள், ஏன்னா சீரியஸாக எனக்கு பெரமண்ட வேலை பெரமண்ட ஜாப்பு எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு அது ஒரு கௌரவமாக அவர் கோஷ்டி அலையும். அதில் ஒரே தடவை போனேன் ஜாமி, நான் ஜோமில்லாமல் செத்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் முன்னேறிக்கலாம் எனக்கு தெரியாது. ஐ எம் சாரி, நான் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ண மாதிரி சொல்லலை, நான் சொல்கிற ஒரு 15-20 வருஷம் முன்னாடி காலங்களில் சொல்கிறேன். அப்போவுமே முடிவு பண்ணேன், நோ இந்த கதைக்கெலாம் நமக்கு சரிப்பட்டு வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த இஎஸ்ஐ கார்டு பதிவுறது அது பண்ணுறது அங்கே பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தான் செக் பண்ணி அது எல்லாம் ஃப்ரீயாக ஏதோ பழைய குறை ஒன்றும் பண்ணலண்ணா. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேறதுக்கு வழி பாருங்கள். அடுத்த லெவலுக்கு என்ன போகணும், அடுத்தது என்ன பண்ணணும், பிடிக்காத வாழ்க்கை வாழாதீங்க. அதுக்குண்டான வழிமுறைகளை தேடுங்க. நீங்கள் கம்ஃபர்ட் அது உங்களுக்கு பெரிய விஷயமாக தான் வாழ்க்கை அதோடு முடிஞ்சு போகிறேன் இல்லையா.
இப்போ எனக்கு அந்த ரேஷன் கார்டு போகிறது எனக்கு பிடிக்கல, ரேஷன் கடைக்கு போகிறது பிடிக்கல, அதனால் என் வாழ்க்கை ரேஷன் கடைக்கு போகலை. ஓகே, எனக்கு அந்த அந்த மாதிரி மெடிக்கல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்குள்ள ஒரு மெடிக்கல் வசதியில் எனக்கு பண்ணணும் பிடிக்கல, எனக்கு பிடி நான் அது அதை விட்டு வெளியே வந்துட்டேன் ரைட்டா. ஸோ அதில் கவனம் அது அதெல்லாம் யோசிங்க, லைஃப் மாறுறதுக்கு பயங்கர வாய்ப்புகள் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.